வணக்கம். டான்ஸ் செய்திகளின் காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் மாலினிய ஜதன். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டம் இன்று இரவு நடைபெறவுள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் நடவடிக்கைக்கு முட்டுக்கட்டை போடுவது தொடர்பாக விவாதிக்க ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் சிறப்பு கூட்டம் ஒன்று இலங்கை நேரப்படி இன்று இரவு 8:30 மணியளவில் நியூயார்க்கில் இடம்பெறவுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஐநா பொது சபையின் கூட்டத்தில் அமெரிக்கா மற்றும் அல்பேனிய நாடுகள் இணைந்து ரஷ்யாவுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் அவையில் தீர்மானத்தை கொண்டு வந்தன. ரஷ்யாவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு இடம்பெற்றது. வாக்கெடுப்பில் இந்தியா பங்கேற்கவில்லை. 11 உறுப்பு நாடுகள் தீர்மானத்தை ஆதரித்தன. தன் மீதான தீர்மானத்தை வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ரஷ்யா தோற்கடித்தது. இந்நிலையில் ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து விவாதிக்க ஐநா பொதுச்சபையின் 11வது சிறப்பு கூட்டம் இன்று இலங்கை நேரப்படி 8:30 மணிக்கு இடம்பெறவுள்ளது. கடந்த 40 ஆண்டுகளில் முதன்முறையாக இவ்வாறான அவசர கூட்டம் ஒன்று கூட்டப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த கூட்டத்தில் ரஷ்யாவுக்கு கடும் நெருக்கடி கொடுக்கப்படலாம் என ஊகிக்கப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியுடன் கலந்துரையாட நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷ தீர்மானித்துள்ளார். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி அதிகாரிகளுடன் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷ கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் வருடாந்திர அமர்வுகள் ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ள நிலையில் நிதியமைச்சர் அந்த நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் நிதியமைச்சர் ஏற்கனவே உத்தியோகபூர்வமற்ற கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளதாகவும் இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க அவர்களின் உதவியை நாடியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சந்திப்பின் பின்னர் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை நிலைநிறுத்துவதற்கான வேலைத்திட்டத்தை சர்வதேச நாணய நிதியம் வகுத்து அரசாங்கத்தை வழிநடத்தும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. டாலருக்கு நிகரான ரஷ்ய ரூபிளின் பெறுமதி 30% வீழ்ச்சியடைந்துள்ளது. ரஷ்யா மீது புதிய தடைகள் விதிக்கப்பட்ட பின்னர் முதல் முறையாக டொலருக்கு நிகரான ரஷ்யாவின் ரூபிள் பெறுமதி 30% வீழ்ச்சியடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதிகரித்து வரும் எரிபொருள் விலைகளுக்கு மத்தியில் யூரோ பெறுமதி 1% குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ரஷ்யா மற்றும் உக்ரைனின் நிதி மற்றும் சமூக செலவுகள் இந்த வார இறுதியில் உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பை அடுத்து உயர்ந்துள்ளன. ரஷ்யர்கள் தங்கள் வங்கி அட்டைகள் செயலந்தவிடும் அல்லது பணம் எடுப்பதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்ற அச்சத்தில் பணத்தை எடுக்க வங்கிகளில் நீண்ட வரிசையில் காத்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யாவின் பிரதான அரச வங்கியான ஸ்பெர்பங்கின் ஐரோப்பிய செயற்பாடுகள் ஏற்கனவே செயலற்ற நிலையில் உள்ளன. மேலும் ரஷ்யாவின் மத்திய வங்கி அமெரிக்க டாலர் 630 பில்லியன் வெளிநாட்டு இருப்பு பாவனையை தடுக்க புதிய தடையை விதித்துள்ளது. ரஷ்ய ரூபிள் பெறுமதியை பாதுகாக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்கூட்டியே தனக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்பதை எந்த தேவாலயத்திலும் சத்தியம் செய்து நிரூபிக்க தயார் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து தனக்கு முன்கூட்டியே எந்த தகவலும் கிடைக்கவில்லை என எந்த தேவாலயத்திலும் சிலுவையின் முன்னாள் தன்னால் சத்தியம் செய்ய முடியும் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெறப்போவதை அறிந்திருந்தும் தான் வெளிநாடு சென்றேன் என தெரிவிக்கப்படுவது பொய்யான தகவல் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு தரப்பினரோ புலனாய்வு தரப்பினரோ தனக்கு தகவல் வழங்கியிருந்தால் தான் வெளிநாட்டிற்கு சென்றிருக்க மாட்டேன் என்றும் மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டார். சிங்கப்பூரில் இருக்கும் வேளை தாக்குதல் குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தால் தான் உடனடியாக ஊரடங்கு உத்தரவை பிறப்பிப்பதற்கான உத்தரவை வெளியிட்டிருப்பேன் என்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைனிய சுற்றுலா பயணிகளின் நுழைவு அனுமதியினை நீடிப்பது குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது.
மீள நாடு திரும்ப முடியாத நிலையில் உள்ள உக்ரைனிய சுற்றுலா பயணிகளின் நுழைவு அனுமதியினை நீடிப்பது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தி வருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் குடிவரவு குடியிருப்பு திணைக்களத்துடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். தற்போது சுமார் 4000க்கும் அதிக உக்ரைன் சுற்றுலா பயணிகள் இலங்கையில் தங்கியுள்ளனர். இந்த விடயம் தொடர்பாக இன்று அமைச்சரவையின் கவனத்துக்கு கொண்டுவர உள்ளதாகவும் சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியா நானோயா ரதல்ல குறுக்கு வீதியில் இரண்டு லாரிகள் மோதி விபத்துக்குள்ளானதில் மூவர் காயமடைந்தனர். நுவரெலியா ஹட்டன் வீதியில் நானோயா ரதல்ல குறுக்கு வீதியில் நேற்று மாலை இரண்டு லாரிகள் மோதி விபத்துக்குள்ளானதில் மூவர் காயமடைந்துள்ளதாக நானோயா போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவர்களில் இருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் சிகிச்சைக்காக நுவரெலியா பொது வைத்தியசாலையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். புகையிரத திணைக்களத்திற்கு சொந்தமான லோரியொன்று பட்டிப்பொலையில் இருந்து கொழும்பு நோக்கி சிலிப்பர் மரக்கட்டிகளை ஏற்றிச் சென்றது. செங்குத்தான ரதல்ல குறுக்கு வீதியில் மற்றொரு லோரியை முந்திச் செல்ல முற்பட்ட வேளை சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த லோரி எதிரே வந்த லோரியுடன் மோதி வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. மற்ற லோரியும் வீதியை விட்டு விலகி மரத்தில் மோதியதில் இரண்டு லோரிகளில் பயணித்த இருவர் மற்றும் புகையிரத திணைக்களத்திற்கு சொந்தமான லோரியின் சாரதி ஆகியோர் காயமடைந்தனர். இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக நானோயா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தந்தை ஒருவரை மகன் தாக்கி கொலை செய்த சம்பவம் குறிப்பிட்ட பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது. தந்தையொருவரை அவரது மகன் தாக்கி கொலை செய்துள்ள சம்பவம் குறிப்பிட்ட பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது. தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 26ஆம் தேதி படதொட்ட பிரதேசத்தில் ஆண் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் பாதிக்கப்பட்டவரின் மனைவி குறிப்பிட்ட போலீசில் முறைப்பாடு செய்திருந்தார். மரணம் சந்தேகத்திற்குரியது என குறித்த பெண் குறிப்பிட்ட போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளை அடுத்து இந்த மரணம் கொலை என தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவர் குறிப்பிட்ட படதொட்ட பகுதியைச் சேர்ந்த 57 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இதனையடுத்து உயிரிழந்த நபரின் 22 வயது மகன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறிப்பிட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கித்தல் எல்ல நீர்வீழ்ச்சியில் விழுந்து வெளிநாட்டவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். எல்ல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கித்தலில நீர்வீழ்ச்சியை பார்வையிடச் சென்ற வெளிநாட்டவர் ஒருவர் நீர்வீழ்ச்சியில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்தார். உயிரிழந்தவர் 33 வயதான ஜெர்மன் பிரஜை என தெரிவிக்கப்படுகிறது. எல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியா தலவாக்கலையில் கொழுந்து பறிக்கும் போட்டி ஒன்று இடம்பெற்றது. நுவரெலியா தலவாக்கலை பெருந்தோட்ட நிறுவனத்தின் கீழ் இயங்கும் தலவாக்கலை வட்டக்குட தோட்டத்தில் தேயிலை கொழுந்து பறிக்கும் போட்டி நேற்று இடம்பெற்றது. தோட்ட முகாமைத்துவத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த போட்டி நிகழ்விற்கு வட்டக்குட கீழ்பிரிவு, மேல்பிரிவு, யாக்ஸ்பர்ட் ஆகிய தோட்ட பகுதிகளிலிருந்து 9 போட்டியாளர்கள் பங்கேற்றனர். போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு 15 நிமிடங்கள் வழங்கப்பட்டதில் வட்டக்குட மேல்பிரிவு தோட்டத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் கலையரசி 8 கிலோ 80 கிராம் தேயிலை கொழுந்தினை பறித்து முதலாம் இடத்தையும், வட்டக்குட மேல்பிரிவு தோட்டத்தைச் சேர்ந்த நிலானி 7 கிலோ 70 கிராம் தேயிலை கொழுந்தினை பறித்து 2ஆம் இடத்தையும், கீழ்பிரிவு தோட்டத்தைச் சேர்ந்த யோகராணி 6 கிலோ 920 கிராம் தேயிலை கொழுந்தினை பறித்து 3ஆவது இடத்தையும் பெற்றுக் கொண்டனர். காலபோக அறுவடையில் ஹெக்டேயர் ஒன்றிற்கு 2 முதல் 3 மெட்ரிக் டன் வரையான விளைச்சல் கிடைத்துள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் இவ்வாண்டு காலபோக அறுவடையில் ஹெக்டேயர் ஒன்றுக்கு 2 முதல் 3 மெட்ரிக் டன் வரையிலான விளைச்சல் கிடைத்துள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் அலுவலகத்தினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்திலுள்ள பாரிய மற்றும் நடுத்தர சிறிய நீர்ப்பாசன குளங்கள் மற்றும் மானாவாரி பயிர்சேக நிலங்கள் உள்ளடங்கலாக சுமார் 69,000 ஏக்கர் முதல் 70,000 ஏக்கர் வரையிலான நிலப்பரப்பில் காலபோக நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டு அறுவடைகள் நிறைவு பெற்று வருகின்றன.
கடந்தகாலங்களில் அறுவடைகள் மூலம் கிடைக்கப்பெற்ற உற்பத்திகளை விட இந்த முறை குறைந்த அளவு விளைச்சல்களே கிடைத்துள்ளன என்றும் இதனால் பாரிய நட்டத்தினை எதிர்கொண்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். போதிய உர வகைகளின்மை களை நாசினிகளின்மை காரணமாக சில இடங்களில் விவசாயிகள் தங்களுடைய பயிர் செய்கைகளை கைவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். ரசாயன உரங்களை தடுத்து நிறுத்தி சேதன பசலை பயன்படுத்தி விவசாயத்தை மேற்கொள்ளுமாறு அரசாங்கம் அறிவித்திருந்த நிலையில் உரத்தட்டுப்பாடு மற்றும் கிருமி நாசினிகள் களை நாசினிகள் தட்டுப்பாடு காரணமாக குறைந்த விளைச்சலில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மாவட்டத்தில் அறுவடைகள் நிறைவு பெற்று வரும் நிலையில் இது தொடர்பில் கிளிநொச்சி மாவட்ட பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் அலுவலகத்துடன் தொடர்பு கொண்டு கேட்டபோது கடந்த போகங்களில் ஹெக்டேயர் ஒன்றுக்கு 4.3 மெட்ரிக் டன் முதல் 4.5 மெட்ரிக் டன் வரையான விளைச்சல் கிடைத்திருந்ததாகவும் இந்த போகத்தில் விளைச்சல் குறைவடைந்துள்ளதாக தெரிவித்தனர். அதாவது ஹெக்டேயர் ஒன்றுக்கு 2.5 மெட்ரிக் டன் முதல் 3 மெட்ரிக் டன் வரையான விளைச்சல் மாத்திரமே கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாகிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 49வது கூட்டத்தொடர் இன்று ஜெனீவாவில் ஆரம்பமாகிறது. இந்த கூட்டத்தொடரானது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வரையில் இடம்பெறவுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பேச்லெட் முன்வைத்துள்ள இலங்கை தொடர்பான புதுப்பிக்கப்பட்டுள்ள எழுத்து மூல ஆவணம் குறித்து எதிர்வரும் 3ஆம் தேதி விவாதிக்கப்படவுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்கள் உரிமைகளை ஏற்றுக்கொள்வது இலங்கையில் கடந்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பொறுப்பு கூறலை செயற்பட தில் உள்ள தாமதம் தமது அதிருப்திக்கு காரணமாக அமைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் முன்வைத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 41 தீர்மானத்திற்கு இணையரசரணி வழங்குவதிலிருந்து விலகி 2 வருடங்கள் கடந்த போதிலும் பொறுப்புக்கூறல் நல்லிணக்கம் தொடர்பான திட்டமிடலை இலங்கை அரசாங்கம் இதுவரை எடுக்கவில்லை என அவர் தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேநேரம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 49வது கூட்டத்தொடருக்கான இலங்கை பிரதிநிதிகள் குழுவிற்கு வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தலைமை வகிக்க உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் முன்வைத்துள்ள அறிக்கைக்கு இலங்கை பிரதிநிதிகள் குழு பதிலளிக்க உள்ளது. அதேநேரம் வெளிவிவகார அமைச்சர் மனித உரிமைகள் ஆணையாளர் மற்றும் பல்வேறு தரப்பினரையும் சந்திக்க உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ ஆகிய பிரிவுகளில் இன்றைய தினம் 5 மணி நேரமும் 15 நிமிடங்களும் மின்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளது. நாட்டில் இன்றைய தினம் 5 மணி நேர மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது. பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ ஆகிய பிரிவுகளிலேயே இன்றைய தினம் 5 மணி நேரம் 15 நிமிடங்கள் மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது. ஏ பி மற்றும் சி ஆகிய பிரிவுகளில் 4 மணி நேரம் 40 நிமிடங்கள் மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது. இலங்கை மின்சார சபையால் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய மின்வெட்டுக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வெதுப்பக உற்பத்தி துறையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் மற்றும் மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணமாக வெதுப்பக உற்பத்தி துறையில் பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. கோதுமை மா விலை அதிகரிப்பினாலும் தமது தொழில்துறை பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் என் கே ஜெயவர்த்தன தெரிவித்துள்ளார். எரிபொருள் இன்மை காரணமாக வெதுப்பக உற்பத்திகளை வர்த்தக நிலையங்களுக்கு விநியோகிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தாம் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கோவிட் தொற்றிற்கு பின்னரான நோய் நிலைமைகள் தொடர்பில் மதிப்பாய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது கோவிட் தொற்றுக்கு பின்னரான நோய் நிலைமை அதிகரித்து வருகின்ற நிலையில் அவை தொடர்பில் மதிப்பாய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். தற்போது கோவிட் பரவலுக்கு மத்தியில் புதிய பொதுமைப்படுத்தலின் கீழ் அன்றாட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதனை பிடித்து கோவிட் தொற்றுக்கு முன்னர் காணப்பட்ட நிலைமைக்கு நாடு திரும்பிக் கொண்டிருக்கிறது என்று யாரேனும் எண்ணுவார்களாயின் அது தவறாகும். மேலும்
வவுனியா A9 வீதியில் இடம்பெற்ற விபத்தொன்றில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர். வவுனியா A9 வீதி விளக்கு வைத்த குளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஓமந்தை போலீசார் தெரிவித்துள்ளனர். புளியங்குளம் பகுதியிலிருந்து ஓமந்தை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் முன்னே சென்ற உழவு இயந்திரத்தை முந்தி செல்ல முற்பட்ட போது அவ்வுழவு இயந்திரத்தோடும் போதே விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவ்விபத்து தொடர்பான மேலதிக விசாரணையினை ஓமந்தை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
ராணுவ தளபதி சவேந்திர சில்வா வெற்றிக்கிண்ண அரையிறுது போட்டி இடம்பெற்றுள்ளது. ராணுவ தளபதி சவேந்திர சில்வா வெற்றிக்கிண இறுதிப் போட்டிக்கு கிளிநொச்சி இரணைமாதா நகர் செயின்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் மற்றும் கிளிநொச்சி உருத்திரபுரம் விளையாட்டுக் கழகம் ஆகியன தெரிவு செய்யப்பட்டுள்ளன. வடமாகாணத்தின் உதைபந்தாட்ட வீரர்களின் திறமையை வெளிக்கொண்டு வரும் நோக்குடன் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா வெற்றிக்கிண போட்டியின் அரையிறுதிப் போட்டி வடமாகாண விளையாட்டு கட்டட தொகுதியின் மைதானத்தில் நடைபெற்றது. முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் கிளிநொச்சி இரணைமாதா நகர் செயின்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் முல்லைத்தீவு வட்டவாகல் உதயசூரியன் விளையாட்டுக் கழகமும் மோதிக்கொண்டன. ஆட்டத்தின் முதல் பாதி ஆட்டத்தில் இரணைமாதா நகர் செயின்ட் மேரிஸ் அணி ஒரு கோலை போட பதிலுக்கு கோலை போடும் நோக்குடன் உதயசூரியன் விளையாட்டுக் கழகம் முயற்சியினை மேற்கொள்ள முதல் பாதி ஆட்டம் நிறைவுக்கு வந்தது. தொடர்ந்து இரண்டாம் பாதி ஆட்டம் ஆரம்பமாகியது. இரண்டாம் பாதி ஆட்டத்தில் இரு அணிகளும் எந்த ஒரு கோலையும் போடாத நிலையில் இரணைமாதா நகர் செயின்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியது. இதேவேளை மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் கிளிநொச்சி உருத்திரபுரம் விளையாட்டுக் கழகமும் கிளிநொச்சி ஸ்டாரைகில் விளையாட்டுக் கழகமும் மோதின. ஆட்டத்தின் முதல் பாதி ஆட்டத்தில் உருத்திரபுரம் விளையாட்டுக் கழக அணி ஒரு கோலை போட முதல் பாதி ஆட்டம் நிறைவுக்கு வந்தது. இரண்டாம் பாதி ஆட்டத்தில் இரு அணிகளும் எந்த ஒரு கோலையும் போடாத நிலையில் உருத்திரபுரம் விளையாட்டுக் கழகம் 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியது. இறுதிப் போட்டி அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நிலையில் திகதி இன்னமும் தீர்மானிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரையிறுதிப் போட்டி நிகழ்வில் கிளிநொச்சி முல்லைத்தீவு பாதுகாப்பான படைகளின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் சஞ்சய தனசிங்க கலந்து கொண்டார். குறித்த போட்டித் தொடர் கடந்த மாதம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் வடமாகாணத்தைச் சேர்ந்த 25 அணிகள் பங்கு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் இளவாலை பெரிய விழான் சிகரம் அமையத்தின் முதலாம் ஆண்டு நிறைவு விழா இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் சண்டலிப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட இளவாலை பெரியவிளான் சிகரம் அமையத்தின் முதலாம் ஆண்டு நிறைவு விழா பெரியவிளான் ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலையின் பிரதான மண்டபத்தில் இடம்பெற்றது. கல்வி, விளையாட்டு, சுகாதாரம், சமூக சேவைகள் என பல தொண்டுகளை சிகரம் அமையம் கடந்த ஒரு வருடமாக ஆற்றி வந்த நிலையில் அதன் ஓராண்டு நிறைவு விழா இடம்பெற்றது. இதன்போது சிகரம் அமையத்தின் கடந்த கால செயற்பாடுகள் காணொலி மூலம் காண்பிக்கப்பட்டதோடு புலமைப் பரிசில் கல்வி பொதுத்தர தர, சாதாரண தரம், உயர்தர பரிசுகளில் சித்தி பெற்றவர்கள் மற்றும் பெரியவிளான் பகுதியிலிருந்து முதன் முதலாக உதவி விரிவுரையாளராக தெரிவு செய்யப்பட்ட என் லக்ஷனா உட்பட விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றியீட்டிய வீரர்களுக்கும் பரிசில் வழங்கி வைக்கப்பட்டது. தொடர்ந்து கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் இளவாலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தோரதனியர், சிகரம் அமையத்தின் ஆலோசகரும் சமாதான நீதவானுமான எஸ் பேட்டர் பேன்வினு, நாராதனை பங்கு தந்தை அஜந்தன், சிகரம் அமைய உறுப்பினர்கள், மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், பிரதேச மக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்தும் செய்திகளுடன் இணைந்து கொண்டிருங்கள். வணக்கம்.